பரம்பு மலையையும் அதனை சுற்றி உள்ள 300 கிராமங்களையும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர் தான் கடை சங்கத்துல வாழ்ந்த பாரி. தன்னை தேடி வரும் புலவர்களுக்கு பொற்காசுகளை மட்டும் பரிசா கொடுக்காம பொற்குவியிலேயே பரிசா கொடுக்கும் குணம் கொண்டவராக இருந்தாரு. அவர்கிட்ட கொடை பெற்ற புலவர்கள் பாரிக்கு நிகரா கொடை வழங்குவதுல இவ்வகிலத்திலேயே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய புகழை நாடு முழுவதும் பரப்புறாங்க. ஒரு நாள் பாரி தம் பரம்பு மலையையும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளையும் சுற்றி பார்க்க சென்ற பொழுது வெட்ட வெளியில முல்லை கொடி ஒன்னு காற்றுல அங்கும் இங்கும் ஆடிட்டு இருந்துச்சான். இதை கவனிச்ச பாரி தன்னோட தேரை நிறுத்திட்டு அதன் பக்கத்துல போறாரு. அப்போ அந்த முல்லை கொடி எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டாயா அப்படின்னு பாரிய பார்த்து கேட்டது மாதிரி இருந்துச்சான். தேர முல்லை கொடிக்கு பக்கத்துல நிறுத்த செய்யறாரு. கொடிய தேரின் மேல பறவை செய்து விட்டு தன்னோட மலைக்கு நடந்தே போறாரு பாரி. அன்னையில இருந்து அவர் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்னு சொல்லி அனைவராலும் அழைக்கப்படுறாரு. பாரியின் புகழ் பாரிங்கும் பரவியதால மூவேந்தர்களும் பொறாமை கொள்றாங்க. ஆனா அவரோட அழிவுக்கு இதுவே வழிவகுக்கும் அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு.